ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம கிளாஸ்க்கு போலாம் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா படிப்பு रिलेटेडா இல்ல சப்ஜெக்ட்ஸ் எதுமே நம்ம பார்க்க போறது இல்ல ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சோ இந்த இமேஜ் பார்த்தவனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் சொன்ன ஸ்டோரியா இருக்கும் அப்படிங்கறது பத்தி சோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் சொன்ன ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேவா சோ அப்துல் கலாம் வந்து பாத்தீங்க அப்படினா முதல்ல அவர் இருந்த வரைக்கும் நிறைய கிராமங்களுக்கு போயிருப்பாரு நிறைய ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போயிருப்பாரு ஓகேவா சோ போய் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படினா ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு எல்லா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அவரோட ஸ்பீச்ல வந்து 90% ஆஃப் ஸ்பீச்ல வந்து அதோட எண்ட்ல क्वेश्चन ஆன்சர் செஷன் இருக்கும் சோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட क्वेश्चन கேட்பாங்க அதுக்கு வந்து அவர் ஆன்சர் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் மோஸ்ட் ப்ராபபிள் எல்லா இடத்துலயுமே இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போய் இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல இருக்க ஸ்கூலுக்கு போய் இந்த மாதிரி அவர் வந்து பேசிலாம் முடிச்ச பின்னாடி क्वेश्चन செஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படினா ஒரு ஸ்டூடண்ட் வந்து எந்திரச்ச क्वेश्चन கேட்டாங்க ஐயா நீங்க வந்து சொன்னீங்க கனவு காணுங்கள் அப்பதான் வந்து நம்ம நமக்குன்னு ஒரு கனவு ட்ரீம் இருந்தாதான் அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு மோட்டோ வரும் ஸோ நம்ம வந்து கனவு காணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஓகே ஃபைன் எல்லாமே ஓகே தான் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா அடுத்த பிரச்சனை வந்துடுது அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வந்துடுது ஸோ என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூஸாக பெர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்குது இருந்துகிட்டே இருக்குது ஸோ ப்ராப்ளம் இல்லை ஓகே முடிஞ்சு அப்படின்னு வரும்போது அடுத்த ப்ராப்ளம் வந்துடுது இப்படி ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்துகிட்டே இருக்குது ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்லேயோ ட்ரீம்ஸ் எதுலேயுமே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கனவு காணுறது கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் நீங்கள் சொல்கிறீங்கள எல்லாத்துக்குமே வந்து அது பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்போ கேட்கும்போது அப்துல் கலாம் ஐயா வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மாறி மாறி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாருமே வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு ப்ராப்ளத்தை பார்ப்பீங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை வாட் எவர் இட் மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ஒருத்தவங்க இங்கேருந்து பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இது கரெக்டு தான் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் ஒஸ்ட் அதோடலாம் ஒன்றும் நல்லா அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே வந்து ஒரு விஷயம் அப்படின்னா அது ஒன்று தான் ஒவ்வொருத்தரோட பார்வையில் வந்து அது வேறு வேறு மாதிரி தெரியுது ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் மனிதர்கள் எஸ்பெஷலி சொன்னோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி மாறி மாறி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்காக என்ன செய்கிறது ப்ராப்ளம் இருக்குது என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க தேவையில்லை இப்போ அதுக்காக ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ரொம்ப மழை பெய்யுது மழை பெய்யும்போது என்னாகும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாமே பகல் டைமில் டே டைமில் வௌவால் தவிர மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் என்ன பண்ணும் அதோட இறை உணவு எல்லாமே வந்து அது தேடி வச்சுக்கும் நைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து அதோட கூட்டில் போய் அடைஞ்சிக்கும் அப்புறம் மழை பெய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போவும் அது வந்து அந்த கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கும்போதே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பறவைகளையுமே அதோட கூட்டை நோக்கி சென்று அந்த கூட்டில் போய் பார்த்தோம்னா சேஃபாக இருந்துக்கும் நனையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக இருந்துக்கும் அது மாதிரி எனக்கு மழை பெய்யும்போது ஒரு சில பறவைகள் அதிலிருந்து அந்த மலையிலையும் தாக்கு பிடிச்சி பறக்கிற பறவைகள் மட்டும் பறக்கும் மற்ற பறவைகள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அதோட கூட்டுக்கு போக முடியாட்டியும் பக்கத்தில் வேற எங்கேயாவது மழை வந்து பட்டா நனையாத மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல ஒதுங்கிடும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது மேகம் கருத்துட்டு இருக்கு அப்படி மழை பெய்யும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பறவைகள் எல்லாமே அதது கூட்டுக்கு அது நோக்கி பறந்துட்டே இருக்குது ஆனால் ஒரு பறவை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு மழையை பற்றி ஒரி பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக பறக்கிறத விட பல ரெண்டு மடங்கு வந்து வேகமாக ஹைட்டாக பறக்க ஆரம்பிக்குது ஓகேவா ரெண்டு மடங்கு உயரமாக பறக்க ஆரம்பிக்குது ஸோ அப்போ மற்ற பறவை எல்லாம் நினைக்குது இது என்ன இந்த பறவை கொஞ்சம் கூட லூஸ்தனமாக பண்ணிகிட்ருக்கு
கொஞ்சம் கூட அதுக்கு சென்ஸே இல்லையா. மழை பெஞ்சிட்டு இருக்குது, அதாவது கூட்டில் போய் அடையணும், இல்லை அப்படின்னா பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு இடம் பார்த்து அங்கே வந்து செட்டில் ஆகணும். ஸோ அப்படி ரெண்டுமே இல்லாமல் இந்த பறவை மட்டும் என்ன ரொம்ப உயரமாக பறந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எல்லாமே அதாவது அதாவது எதுக்கு கூட்டுக்கு போய் சேர்ந்துருச்சுங்க. ஸோ அந்த பறவை எந்த பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகு. அந்த பறவை எந்த பறவை? கழுகு. கழுகு வந்து என்ன செய்யுது, எப்போவுமே பறக்கிறத விட ரெண்டு மடங்கு அதோடய ஸ்ட்ரென்த்தை கூட்டிகிட்டு, ரெக்கையோட ஸ்ட்ரென்த்தை கூட்டிகிட்டு ரெண்டு மடங்கு உயரமாக பறக்குது. இப்படியே பறந்துட்டே உயர உயரமாக பறந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கழுகு வந்து அந்த மலை மேகங்களுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், மலை மேகங்கள், மழை வந்து எங்கேருந்து தான் பெய்யும், மலை மேகங்களுக்கு கீழே தான் மழை பெய்யும், அந்த மலை மேகங்களுக்கு மேலே மழை இருக்காது. ஓகேவா, அந்த கார் முகில் இருக்குது இல்லையா கருமேகம், அந்த மேகத்துக்கு கீழே மட்டும்தான் மழை பெய்யும், அந்த மேகத்துக்கு மேலே எந்த மழையும் இருக்காது. ஸோ அந்த கழுகு வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, உயர உயர பறந்து 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 அந்த மலை மேகத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அந்த மலை மேகத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் அதுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, எந்த மழையும் கிடையாது. ஓகேவா, அது ஓட்டக்கு பறந்துட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராக்டிஸ். அந்த கழுகு திடீர்னு ஒரு நாளில் வந்து மலை மேகத்துக்கு மேலே அதனால் பறந்து போக முடியாது கண்டிப்பாக. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய உயரத்தை கூட்டி 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 பறந்து 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 அது என்ன ஆயிடுச்சு, அந்த மலை மேகத்துக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த மழை வருதே சரி நம்ம போய் கூட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கணும், நம்ம போய் சேஃபான இடத்துல இருந்துக்கணும், அது ஒரு ப்ராப்ளம், அது ஒரு ப்ராப்ளமாக அது நினைக்கலை. ஸோ எந்த தடைகள் வந்தாலும் நம்ம எதிர்த்து நின்று போகணும், ஓடி ஒழியக்கூடாது. எல்லா பிரச்சனைகளும் வரும், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அப்போஸ் பண்ணி நிறைய வரும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய காரணிகள் வந்து அது தடுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம பறக்கணும், இந்த மலையை கண்டு நம்ம ஒதுங்கி போகக்கூடாது, இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது, இதை நம்ம ஓவர் கம் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு நினச்சதுனால தான் அதனால் உயரமாக பறக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க அப்துல் கலாமே. ஓகேவா, ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதே ரெண்டு பாயிண்ட்ஸ் தான். நம்ம திடீர்னு ஒரு நாள் போய் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ண முடியாது, திடீர்னு ரெண்டு மாதத்துலேயோ மூணு மாதத்துலேயோ நம்ம ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் என்னன்னே தெரியாமல் நம்ம திடீர்னு உடனே நம்ம போய் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நடக்காத காரியம். டே பை டே ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ண முடியும். திடீர்னு ஒரு நாளோ ரெண்டு நாள்லையோ நம்மளால் ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஆக முடியாது. ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது இல்லைனா அது, அது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லி டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், அது சால்வ் ஆனவுடனே அடுத்த ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். ஸோ அதை காரணமாக வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியல, மைண்ட் சரியில்லை, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கே நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த சொல்யூஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். பல யோசனைகள் பல தாட்ஸ் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் படிக்கிற எதுவுமே, நீங்கள் படிக்கிற எதுவுமே உங்கள் காதிலே விழுகாது. ஓகேவா, காதில் விழுகாது இந்த சென்ஸ் உங்களுக்குள்ளேயே போகாது, நீங்களே ரீட் பண்ணுறதாவே கூட இருக்கலாம், ஆனால் அது வந்து உங்கள் காதுக்குள்ளே போகாது, உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது. ஓகேவா, ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.